பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது வணக்கங்கள். இன்று நான் பேசப்போக்கும் தலைப்பு என்னவென்றால் எனக்கு பிடித்த தலைவர். எனக்கு பிடித்த தலைவர் யார் என்றால் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமை எனக்கு பிடிக்க காரணம் அவரது வாழ்க்கை வரலாறு. அவரது வாழ்க்கை வரலாற்றை நானும் உங்களிடம் கூறுகிறேன். சரி, அவரது வாழ்க்கை வரலாற்றை பார்ப்போம். 1931 ஆண்டு அக்டோபர் 15 தேதி ராமேஸ்வரத்தில் நற்றிணையின் வெற்றி படிகள் பிறந்து அந்த இடத்தில் இருந்த தொடக்கப்பள்ளியில் படித்தார். படித்துவிட்டு திருச்சிராப்பள்ளியில் 1954 பிஎஸ்சி பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் முடித்துவிட்டு 1960 மெட்ராஸ் பிரசிடென்சி காலேஜில் அவர் ஏரோனெட்டிக்கல் இன்ஜினியரிங்கை முடித்தார். முடித்துவிட்டு அவர் பல மிசைலுக்கான டிசைன்களை செய்தார். அதனால் அவரை நாம் மிசைல் மேன் ஆஃப் இந்தியா என்றும் அழைக்கிறோம். அவர் 2002 முதல் 2007 வரை அவர் இந்தியாவின் பிரசிடெண்டாக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் பத்மபூஷன், பத்ம விபூஷன், பாரத ரத்னா என்பது இந்தியாவிலே மிகப்பெரிய விருது. அதையும் அவர் பெற்றிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் விங்ஸ் ஆஃப் ஃபயர், இந்தியா 2020 போன்ற நிறைய புத்தகங்களை அவர் எழுதியுள்ளார். அவரது வாழ்க்கை